Welcome to Nice Day Kitchen. இன்னைக்கு கோதுமை பருப்பு பாயாசம் பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் கோதுமை ரவை 1 டம்ளர், 2 டம்ளர் பால், வெல்லம் தேவையான அளவு, ஏலக்காய் தேவையான அளவு, பாசி பருப்பு 1/2 டம்ளர், முந்திரி பழம் தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, நெய் 3 டீஸ்பூன், தேங்காய் சிறிது. வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ்ல இப்படி ஒரு pan வெச்சுக்கோங்க. pan சூடாயிச்சு, நெய் ஊத்திக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் சூடாயிச்சு, கோதுமை ரவைய வறுத்துறலாம். மிதமான சூடுல தான் வறுக்கணும். வறுத்துட்டோம், பிளேட்ல மாத்திரலாம். நெக்ஸ்ட் பாசி பருப்பை வறுத்துறலாம். கொஞ்சம் நெய் ஊத்திக்கோங்க, 1 டீஸ்பூன் போதும். நெய் சூடாயிடுச்சு, பாசி பருப்பை போட்டுறலாம். இதையும் மிதமான சூட்லயே வறுங்க. நல்லா வறுத்தாச்சு, இப்போ இதையும் தனியா ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். சிறு பருப்பையும் ரவையையும் தனித்தனியா எடுத்துக்கோங்க. நம்ம இது ரெண்டையுமே வறுத்ததுனால பாயாசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்படி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதல நம்ம பால் ஊத்திரலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இது காச்சின பால் தான், நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம கோதுமை ரவையை போட்டுறலாம். நல்லா mix பண்ணி விடுங்க. பால்லே நல்லா வேகட்டும். நல்லா வெந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம சிறு பருப்பை போட்டுறலாம். நல்லா mix பண்ணி விடுங்க. சிறுபருப்பு வேகட்டும். இது கெட்டியா இருந்துச்சுனா நீங்க ஒரு டம்ளர் பால் ஊத்திக்கோங்க. பால்லயே வேக வச்சாதான் டேஸ்டா இருக்கும். பருப்பு வெந்துட்டு இருக்குது, நம்ம பக்கத்து ஸ்டவ்ல பாகு காய்ச்சிக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சு, நம்ம இந்த வெல்லத்தை போட்டுறலாம். பாகு காய்ச்சியாச்சு, இப்ப ஃபில்டர் பண்ணிரலாம். நல்லா வெந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம பாகு காய்ச்சின தண்ணி அதில் ஊத்திடலாம். நெக்ஸ்ட் ஏலக்காய் தூள் போட்டுடலாம். அதை நல்லா mix பண்ணுங்க. நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு இப்படி பாத்திரம் வச்சுக்கோங்க. நல்லா சூடாயிடுச்சு, நெய் ஊத்தலாம். 3 டீஸ்பூன் ஊத்திக்கோங்க. நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நம்ம முந்திரி பருப்பை போட்டுடலாம். நெக்ஸ்ட் முந்திரி பழம் போட்டுடலாம். நெக்ஸ்ட் தேங்காய் போட்டுருங்க. இதையும் நல்லா mix பண்ணுங்க. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, இப்போ நம்ம பாயாசத்துல போட்டுடலாம். நல்லா mix பண்ணுங்க. கோதுமை பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.